திரௌபதி முர்முவுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமார் தரையிருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் வீரமணி. இந்திய குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை டெல்லியில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க இல்லத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து அவருக்கு மலர்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அப்பொழுது குறிப்பாக அந்த வாழ்த்து தெரிவிக்கிற பொழுது அவரோடு அதாவது நாடாளுமன்ற அந்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை, அதே போன்று அதிமுகவினுடைய கொறடாவும் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமாக இருக்கக்கூடிய வேலுமணி, அதே போன்று நான் ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மற்றவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வானது மேற்கு வங்க அந்த இல்லத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நேரடியாக அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சால்வை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இந்த சந்திப்பின் போது அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை, அதே போன்று தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற கொறடாவுமான எஸ்பி வேலுமணி அவர்கள், அதே போல் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய என் சந்திரசேகர் ஆகியோர் அந்த நிகழ்வில் பங்கேற்று அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரௌபதி முர்மு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு சென்னை வந்தபொழுது அவருக்கு அதிமுகவின் சார்பில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். குறிப்பாக இமாலய வெற்றி பெறுவீர்கள் என்று அந்த சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருந்தார். அந்த வாக்கு தற்போது மெய்ப்பிக்கும் விதமாக அவர் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி பெற்ற உடனாக டெல்லியில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து நேற்றைக்கு சென்ற அவர் அங்கேயே தங்கியிருக்கிறார். இன்றைய தினம் அந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பின் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளருமா இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு தம்பிதுரை, அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா மற்றும் முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு தலவாய் சுந்தரம், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சந்திரசேகர் ஆகியோர் நேரில் சென்று அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். மகிழ்வோடு இன்முறுவலோடு அவர் வரவேற்றிருக்கிறார். வரவேற்று அவருக்கு மலர்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மகிழ்ச்சியாக அவரை அந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது வீரமணி.